கடந்த 11ஆம் தேதி மாதகல் கடற்பரப்பிலே எட்வர்ட் மரியசீலன் அவர்கள் தன்னுடைய தொழில் முறையை மேற்கொண்டு கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்திலே இடம்பெற்ற விபத்தினாலே தன்னுடைய உயிரினை இழந்திருக்கின்றார். இவ்வாறு பல விபத்துக்கள் கடலிலே இடம்பெற்றிருக்கிறது. குறிப்பாக கார்னர் கடல், குருநகர் போன்ற பல்வேறு பகுதிகளிலே இப்படியான விபத்துகளின் ஊடாக மீனவர்களினுடைய இழப்பு என்பது எங்களுடைய சமூகத்துக்கு பாரிய ஒரு அச்சுறுத்தலாக இருந்து கொண்டிருக்கின்றது. உயிர் தொடர்பான உத்தரவாத படத்தில் இல்லாத சூழ்நிலையிலே நாங்கள் அந்த உயிரிழப்புக்கு உரிமை, ஒரு உயிரிழப்புக்கு நீதி கோரியும், அந்த உயிரிழப்பிலே இறந்த குடும்பத்திற்கு நீதி கோரியும், அந்த இறந்த குடும்பத்திற்குரிய நட்ட ஈடுகளை வழங்க வேண்டும், அந்த குடும்பங்களுக்குரிய வாழ்வாதாரத்திற்கு அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். இனி வருகின்ற காலங்களிலே இப்படியான சம்பவங்கள் என்பது எங்களுடைய பிரதேசங்களிலே இடம்பெறக்கூடாது. நீண்ட வருடங்களாக இந்த மீனவர்களுடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத நிலை இருந்து கொண்டிருக்கின்றது என்கின்ற அடிப்படையில் இன்று நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை ஒழுங்குபடுத்தி செய்து கொண்டிருக்கின்றோம். இதன் ஊடாக நாங்கள் அரசாங்கத்திற்கும் கடற்றொழில் அமைச்சருக்கும் விடுக்கின்ற செய்தி, இந்த உயிரிழப்பு, இந்த எட்வின் மரிய சீலனுடைய இறப்பு இறுதி இறப்பாக இருக்க வேண்டும். இதற்கு பிற்பாடாக இந்த இறப்புகள் இடம்பெறக்கூடாது. கடலினுடைய வழி போக்குவரத்துக்கள், கடல் மீன்பிடிகளினுடைய பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்பதை இந்த இடத்திலே நாங்கள் வலியுறுத்தி இறந்த மரியசீலன் அவர்களினுடைய மரணம் இறுதி மரணத்தோடு இந்த அவருக்கு இறுதி அஞ்சலியையும் நாங்கள் இந்த சார்பாக நாங்கள் ஏற்பாடு குழுவின் சார்பாக ஏற்படுத்துவதோடு அவருடைய குடும்பத்தினருக்கும் அஞ்சலிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். வணக்கம். நெடுந்தூரமாக நெடுங்காலமாக இன்னல்களை தொடர்ந்து அனுபவித்து கொண்டு வருகின்ற இலங்கையிலே வாழும் வடபுலத்து மக்களுடைய இன்னல்கள் சொல்லில் அடங்காது. இந்த வகையிலே போரினாலும் சுனாமியினாலும் மற்றும் இந்த இந்திய எழுவப்படகுகளினாலும் பாதிக்கப்பட்டு செய்வதறியாமல் வாழ்வதற்கே வழி தெரியாமல் இந்நிலை எதிர்நோக்கி கொண்டிருக்கின்ற ஒரு 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 அற்பிராணிகளான ஒரு இலங்கையின் வடபுலத்து மீனவர்கள் என்று தொடர்ச்சியாக பல கோணங்களிலும் எழுவப்படகுகளாலேயோ அல்லது கடற்படையிலாலேயோ மற்றும் படகுகள் இயற்கை அனர்த்தங்களாலேயோ மீண்டும் பாதிக்கப்பட்டு இன்று சென்ற 11ஆம் தேதி எமது கடற்பரப்பிலே தொழிலை மேற்கொண்டிருந்த எமது சகோதரன் மரியசீலன் அவர்கள் ஒரு விபத்துக்குள்ளாகி இயற்கை எழுதியிருக்கிறார். இது ஒரு அகால மரணம். இந்த அகால மரணத்தை எம்மால் ஜீரணிக்க முடியவில்லை. குறிப்பாக வரலாற்றிலே எங்களுடைய கடற்படை அந்நிய நாட்டு மீனவர்கள் உயிருக்கு ஊதலாடி கொண்டிருக்கும் பொழுது, அதில் அவர்கள் பதைத்து கொண்டு பதவளித்து கொண்டிருக்கும் பொழுது அவர்களை காப்பாற்றி அனுப்பிய எமது கடற்படை என்று எமது மீனவன் தத்தளிக்கும் பொழுது அவனை பார்த்துவிட்டு கண்டும் காணாததுமாக வேடிக்கை பார்த்தது ஏன் என்ற ஒரு கேள்வி எழுந்தார். நாங்கள் இந்த நாட்டு மக்கள் இல்லையா, இந்த கடற்படை எமது கடற்படை இல்லையா என்ற ஒரு கேள்வி எழுகின்றார். தொடர்ச்சியாக எங்களை நசுக்கி விடுவதிலும் எங்களை அழித்து விடுவதிலும் மும்முரமாக இருக்கின்ற எங்களுடைய அரசாங்கம் இந்த வகையிலும் எங்களை அழிக்க துணிந்து விட்டதா, அல்ல அழிக்கிற ஒரு இரகசிய திட்டத்தை வைத்திருக்கிறதா என்ற ஒரு சந்தேகம் எழுகின்றது. எனவே மீனவர்களுடைய உயிர்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும், மீனவர்களுடைய உயிர்களுக்கான உத்தரவாதத்தை அளிக்க வேண்டும். கடலிலே செல்கின்ற மீனவர்கள் அவர்களுக்கு இழைக்கப்படுகின்ற துன்பங்கள், அவர்கள் இழக்கின்ற இழப்பீடுகள் இன்றைய வரைக்கும் அவர் அரசாங்கத்தாலேயோ இழைக்கப்பட்டவர்களாலேயோ குறிப்பாக வட இந்தியா மீனவர்களாலேயோ அரசாங்கத்தாலேயோ எந்த ஒரு இழப்பீடும் வழங்கப்படாத ஒரு சூழலில் மீண்டும் மீண்டும் எங்களுக்கு துயரத்துக்குள்ளாக்கின்றார்கள். எனவே இது ஒரு முழுமையாக கண்டிக்கத்தக்க ஒரு விடயம். இந்த விடயம் மேன்மேலும் நடக்காமல் இருக்க எமது அரசாங்கம் உரிய பாதுகாப்பையும் உரிய உத்தரவாதத்தையும் அளிக்க வேண்டும் கேட்டு இன்று இயற்கை எதிய மரியாதை அவர்களுக்கு எங்களுடைய கண்ணீர்ப்புகளை காணிக்கை செலுத்துவதோடு அவருடைய குடும்பத்துக்கும் எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்து விடைபெறுகிறேன். தொடர்ச்சியாக இலங்கை தீவுக்கு சுதந்திரம் கிடைத்த தொடக்கம் தமிழ் மக்களுக்கு எதிரான இனப்படுகொலைகளை இலங்கை அரச படைகள் புரிந்து வருகின்றன, சிங்கள குண்டர்களும் புரிந்து வருகிறார்கள். இந்த தொடர்ச்சியாகத்தான் முள்ளிவாய்க்கால் போர் முடிவடைந்ததை தொடர்ந்து கூட போர் நடைபெற்று கொண்டிருந்த நேரத்திலே
வடக்கு கிழக்கு மாகாணங்களிலே பொதுமக்கள் மீது கண்மூடித்தனமான இனப்படுகொலைகள் அதேபோல தொழிலாளர்கள் மீதும் மேற்கொள்ளப்பட்டது. இதிலே மிக மோசமான அழிவை எதிர்கொண்டவர்கள் கடத் தொழிலாளர்கள். ஏனென்றால் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலே விடுதலை போராட்ட பயணங்கள் இருக்கின்றன, பொருட்கள் கடத்தி வரப்படுகின்றன என்ற சாட்டை வைத்துக்கொண்டு கடத் தொழிலாளர்கள் ஈவிரக்கமின்றி நாய்களை விட கேவலமாக சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். இந்த சூழ்நிலையிலே தான் இப்பொழுதும் கடற்படையினருடைய அடாவடித்தனங்கள் தரையிலும் கடலிலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. காணி அளவீடுகள் விமுகாம்களை விஸ்தரிக்கின்ற நடவடிக்கைக்கு எதிராக பொதுமக்களும் கடத்தொழிலாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததை குறியாக வைத்து எட்வர்ட் பரியசீலன் நேற்று முன்தினம் அவர் சடலமாக கரை ஒதுங்கி இருக்கின்றார். அதில் நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் அந்த நேரத்திலே அவருடைய தலையிலே பாரிய காயங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. அவருடைய படகினுடைய வழி இணைப்பு யந்திரம் மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அவர் திட்டமிட்டு கடற்படை படையினால் மோதி கொல்லப்பட்டார் என்ற பாரிய சந்தேகம் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே விபத்தாக இருந்தால் உடனடியாக மனிதாபிமான அடிப்படையிலே விபத்திலே பாதிக்கப்பட்டவரை மீட்டு முதலுதவிக்கு கடற்படையை அனுப்பியிருக்க வேண்டும். அது அவர்களும் தெரியாமல் விபத்து ஏற்பட முடியாது. ஆகவே இதிலே படுகொலை என்ற பாரிய சந்தேகம் ஏற்பட்டிருக்கு. அவர்களுக்கு தமிழ் மக்களுடைய உயிர்கள் கடத்தொழிலாளர் இது எந்த தலைமையாக இருந்தாலும் அவருடைய உயிர்கள் அதிலே அவர்களுக்கு பொருட்டு அல்ல என்பதைத்தான் இந்த இனப்படுகொலைகள் காட்டி நிற்கின்றன. ஆகவே இந்த அவருடைய அந்த எட்வர்ட் மரியசீலனுடைய இந்த இறுதிக்கிரியர்கள் நடைபெறுகின்ற இந்த நேரத்திலே எங்களுடைய எதிர்ப்பை இலங்கை அரசுக்கும் இலங்கையினுடைய ஜனாதிபதி ஆட்சியாளர்களுக்கும் நாங்கள் திட்டவட்டமாக தெரிவிக்க விரும்புகிறோம். உங்களுடைய தாக்குதல்களை இனப்படுகொலைகளை உடனடியாக நிறுத்துங்கள். இல்லாவிட்டால் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் நாங்கள் இதற்கு எதிரான குரல் கொடுப்பதற்கு தயங்க மாட்டோம். இதைவிட அவருடைய அந்த இனப்படுகொலையை நீங்கள் நீதியாக நடத்துவதற்கு அல்லது முடிவடைப்பதற்கு முற்பட வேண்டாம். பொதுமக்களை பார்த்து நாங்கள் கேட்கின்ற விடயம் 26ஆம் தேதி இந்த மாதம் ஜனவரி மாதம் 26ஆம் தேதி மல்லாகம் நீதவான் நீதிமன்றத்திலே இதற்கான ஒரு விசாரணை மரண விசாரணை ஒன்று நடத்தப்படும். அதிலே யாராவது விரும்பியவர்கள் பொதுமக்கள் தாங்கள் கேட்டதை தாங்கள் எதிர்பார்த்ததை நம்பியதை சாட்சியம் சொல்லலாம். தயங்காமல் நீங்கள் சாட்சியம் வந்தால் நாங்கள் எல்லாரும் உங்களுக்கு உறுதுணையாக நிற்போம். இது எட்வர்ட் மரியசீலனுடைய இழப்பு, தமிழினத்துக்கான இழப்பு. இது மாதவல்லி தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்த வேண்டும் என்றதல்ல. காரியோர எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை யாழ்ப்பாண நகரிலோ அல்லது நீதிமன்றத்துக்கு முன்னாலோ நடத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. ஆகவே நாங்கள் ஒன்றுபட்ட இன்றைய தினம் அவருடைய இறுதிக்கிரியர்கள் ஒரு மிகவும் அமைதியான முறையிலே நடைபெற வேண்டும் என்பதற்காக ஒரு அடையாள ஆர்ப்பாட்டம் ஒன்று நடைபெறுகிறது. காரியோர் ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்க வேண்டிய கடமை தமிழ் தேசிய சக்திகளுக்கும் மக்கள் பிரதிநிதிகளுக்கும் அரசியல் தலைவர்களுக்கும் உண்டு என்பதை தெரிவித்து இந்த படுகொலையை கண்டிப்பதற்கு இது அவருக்கு தான் வந்த என்றால் உங்களுடைய வீட்டு கதவையும் தட்டும். ஆகவே நாங்கள் அனைவரும் ஒன்றுபட்டு இந்த எட்வர்ட் பரியசீலனுடைய படுகொலைக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும். நன்றி.